ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக ஒரு பிளவுஸோ சல்வாரோ அந்த மாதிரியான திங் கிடையாது. இது வந்து ஒரு ஹிடன் ஸ்கர்ட். இது ஆக்சுவலாக வெளியில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஹூப் ஸ்கர்ட் சொல்லுவாங்க, போனிங் ஸ்கர்ட் சொல்லுவாங்க, க்ரினோலின் ஸ்கர்ட் சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு நான் ஒரு பால் கவுன் மாதிரி பயங்கர ஃப்ளேர் வச்சு தைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் யூடியூப்பில் தான் தேடினேன் எப்படின்னு, எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் நானாக கொஞ்சம் சர்ச் பண்ணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த மெட்டீரியல் எது வச்சு அப்படி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன், இது யூடியூப் தமிழ்லையே வந்து யாருமே இந்த வீடியோ போட்டதில்லை. இது ஃபர்ஸ்ட் வீடியோ, யூனிக் வீடியோ இது. ஸோ ஒரு பால் கவுன் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அவ்வளோ பெரிய ஃப்ளேர், அவ்வளோ பெரிய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பால் கவுனுக்கு உள்ளே ஒரு இன்னர் ஸ்கர்ட் ஒன்று போடுவாங்க. அந்த ஸ்கர்ட் உள்ளே போட்டாங்கன்னா வெளியில் வந்து அந்த பால் கவுன் வந்து அவ்வளோ ஃப்ளஃபியாக நல்ல பால் மாதிரி பெருசாக தெரியும். அதுதான் இதோட சீக்ரெட் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எந்த மெட்டீரியல் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் வீடியோட கடைசி வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி 3/4 சர்க்குலர் ஸ்கர்ட் தைக்க போகிறோம். அதோடய ஹிப் ரவுண்ட் வந்து 24. நம்ம இலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் 25. ஸோ அதை நம்ம நான் சொன்ன ஃபார்முலா படி டிவைடட் பை 4.71 பண்ணால் 5.3 தான் நம்மளோட ரேடியஸ். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கர்ட் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும், எப்படி டிவைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் ஏற்கனவே ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட்டுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ நம்ம ரேடியஸ் இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நம்ம 20 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ அதிலிருந்து ஒரு 2 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா மேலே அந்த எலாஸ்டிக் பேண்ட் வரும் இல்லையா, அது ஒரு 2 இன்ச்சுக்கு தைக்க போகிறோம். ஸோ ஒரு 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி ஸோ 18 இன்ச்சஸ்க்கு ஸ்கர்ட்டோட லென்த் எடுத்திருக்கோம். இப்போது இது வந்து 3/4 சர்க்குலர் ஸ்கர்ட் இல்லையா, அதனால 3 லேயர்ஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்து இங்கே பத்தாத துணிக்கு நான் இங்கே ஒரு ஜாயின் பண்ணுறேன். ஸோ 3 லேயர்ஸ்க்கு எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து இலாஸ்டிக் பேண்டுக்காக இது ஒரு ஸ்ட்ரிப் நான் ஒரு 3-4 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா துணி சைடில் நமக்கு பத்தலை இல்லையா, அதை நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3/4 ஸ்கர்ட் தான். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு 1/4 ஸ்கர்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். அது எல்லாமே அந்த சர்க்குலர் ஸ்கர்ட் வீடியோவில் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு பத்தாத துணிக்கு. இதுலேருந்து நம்ம இப்போ ஒரு 1/4 பார்ட் மட்டும் நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 3/4 ஸ்கர்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம 1/4 ஸ்கர்ட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போ 1/4 நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு 3/4 கிடச்சிருச்சு. இது வந்து நம்மளுக்கு ஹிப்புக்கு அந்த ஹிப் பெல்ட் இருக்கு இல்லையா, இலாஸ்டிக் வைக்கிற ஹிப் பெல்ட்டு. ஸோ அது எவ்வளோ சைஸ் வேணும்னு சொல்லி பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அதை அப்படியே ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். ஸோ மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங் மறைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம இதை கரெக்டாக ஒரு ஃபுல் ரவுண்ட் போட்டுடலாம், ஐ மீன் ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் மட்டும் ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம கேப் விடணும். அது வழியாக தான் நம்ம வந்து இலாஸ்டிக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இலாஸ்டிக் நம்ம அது வழியாக தான் உள்ளே விடுவோம். ஸோ கொஞ்சம் மட்டும் ஓப்பனிங் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இலாஸ்டிக் நம்மளுக்கு ஹிப் சைஸ் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு 3-4 இன்ச் நம்ம கம்மியாக எடுத்துகிட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம், இலாஸ்டிக் எடுத்துக்கலாம். பிகாஸ் அப்போ தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இழுத்து போடுற மாதிரி இருக்கும் ஹிப்பில். ஸோ கொஞ்சம் கம்மி, நம்ம ஹிப் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும், ஒரு 3-4 இன்ச் கம்மியாக எடுக்கணும். ஸோ அந்த கேப் வழியாக நம்ம ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்ம இலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கார்னர்ஸ்லையும் வந்துடும் இல்லையா இலாஸ்டிக், அந்த இலாஸ்டிக்கை நம்ம நல்ல ஒரு ஜிக்ஸாக் போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த கேப் வழியாக இலாஸ்டிக்கை உள்ளே விட்டுறலாம். இப்போ அந்த ஓப்பனிங்கையும் நம்ம அப்படியே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இலாஸ்டிக்கை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இழுத்து பிடிச்சிட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ அது ஃபோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி அது மேலே சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே வந்துட்டோம், பேஸ்க்கு வந்துட்டோம். கீழே ஒரு ரவுண்டு, ஒரு ஃபோல்டிங், அது இல்லாமல் இன்னொரு ஃபோல்டிங். ஸோ இது சர்க்குலர் ஸ்கர்ட்டாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோல்டு இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைன். இப்போ வந்து
நம்ம இதுக்கு மேலே சின்ன சின்ன லேயர்ஸ் அந்த போன்ஸ் நம்ம போனிங் உள்ளே விட போகிறோம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது நான் ஒரு 1.5 inch நான் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிப் ஆஃப் கிளாத் எடுத்துக்கிறேன், 1 inch எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ஸ்ட்ரிப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம், ஐ மீன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. எஸ் இப்போ ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்ட்ரிப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு போன் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல மேலே இந்த லேயரை வச்சு மேலே ஒரு ஃபோல்ட், அதே மாதிரி கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணி நடுவில் ஒரு கேப் இருக்கிற மாதிரி அந்த கேப் வழியாக தான் நம்ம போனிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி கேப் விட்டு ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். டன், ஒரு லேயர் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு லேயர் மேலே வைக்கிறோம். ஸோ இந்த கேப் தெரியுதா, இந்த கேப் வழியாக தான் நம்ம அந்த போனிங்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு லேயர் வந்து நம்ம மேலே டாப்பில் இலாஸ்டிக்கு கொஞ்சம் ஒரு 3 inches கீழே நான் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் அது ஒரு லேயர் அங்கே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கீழே ஒரு லேயர் ரெடி ஆகிடுச்சு, இப்போது மேலேயும் ஒரு லேயர் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுத்துக்குள்ளேயும் நம்ம வந்து போன்ஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் இதுதான் அந்த போனிங். இது வந்து ஒரு மெட்டல் போனிங், ஆக்சுவலாக ரொம்ப ஹார்டாக இருக்குது, நல்லா ஃபோல்ட் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக இது கட் பண்ணுறது கூட நம்ம கட்டிங் பிளேட் வச்சு தான் நம்ம கட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்குது இது. ஸோ இது நல்லா அந்த கேப் வழியாக நம்ம ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இது கூட ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி பிளாஸ்டிக்ஸி கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கட் பண்ணேன். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டு எட்ஜஸையும் இந்த டியூப்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம், டு சேஃப் கார்ட் பண்ணுறோம். பிகாஸ் அது மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட முடியாது, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது எங்கேயும் நம்மளுக்கு கிளிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சைட்லேருந்து ரெண்டு ஹோல்ஸ்லேருந்தும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று நல்லா ஓவர்லாப் ஆகிற மாதிரி நம்ம அந்த டியூபுக்குள்ளே அந்த ரெண்டு சைடு ஆஃப் போன்ஸையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். கொஞ்சம் இது கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டமாக இருந்தது, பட் ஓகே. சி ரெண்டு லேயரும் நல்லா ஓவர்லாப் ஆகிற மாதிரி, இப்போ ஓவர்லாப் ஆயிடுச்சுன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வராது, அதுக்காக பார்க்குறீங்களா, தெரியுதா? எஸ் நல்லா ஓவர்லாப் ஆகிருக்கு, நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது வெளியே வராது. ஸோ ரெண்டு லேயர்லையும் அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கீழேயும் பண்ணியாச்சு மேலேயும் பண்ணியாச்சு. Can you see? Yes. Yeah, இப்போ நம்மளோட போனிங் ஸ்கர்ட் நம்ம ஹூப் ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும், நல்ல ஒரு பெரிய பால் மாதிரி இருந்தது. இது ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் ஃப்ளேர் வச்ச ட்ரெஸ் தைச்சேன்னா நான் மேலே போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம தைக்கணும். ஸோ ஓகே ஃபைன், இது மேலே போட்டாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ண போனிங். இது வந்து பாலியஸ்டர், இது பிளாஸ்டிக் போனிங். ஆக்சுவலி சி நல்லா பெண்ட் ஆகுது. இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது நான் வீடியோஸில் பார்த்தேன், பட் இது எனக்கு சரியாகவே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த போனிங் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டல் போனிங். ஓகே, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, கொஞ்சம் காஸ்ட்லி அது. ஆனால் சி இது நான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, பிளாஸ்டிக் போனிங் வச்சு நான் இதை ஸ்டிச் பண்ணது. சி எப்படி இருக்குது, எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு சர்க்கிள் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இதுதான் அப்புறம் நான் தேடி பிடிச்சி நான் இந்த போனிங் வாங்கி நான் இது உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு பால் ட்ரெஸ் அழகாக போட்டோம்னா செம்மையாக இருக்கும், ஒரு பெரிய பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெஸ் நான் கூடிய சீக்கிரம் தைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்துட்டிங்களா ஸ்டிச்சிங் எப்படின்னு. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய லேயர்ஸ் வச்சுக்கலாம், அது நம்மளை பொறுத்து தான். நம்மளுக்கு நல்ல பால் மாதிரி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் வச்சோம்னா, இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஃப்ளேர் கிடைக்கும். இல்லை நம்மளுக்கு ஃப்ளேர் கம்மியாக போதும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா கீழே இல்லை மேலே அந்த மாதிரி ஒரு 2 layer 3 layer வச்சா நம்மளுக்கு போதும். ஸோ நான் பாப்பாக்கு இப்போ வந்து 2 layer தான் வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு போதும், ரொம்ப பால் மாதிரி வேண்டாங்கிறக்காக நான் வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம அது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கர்ட் வேணும், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைக் இது உங்களோட ஹிப் சைஸ் அண்ட் உங்களுக்கு லென்த் மட்டும் தெரிஞ்சால் போதும், நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு குவாம்பட்டூராக இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுறேன். பிகாஸ் இது கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை ட்ரை பண்ணல ஆக்சுவலாக. ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், ஹூப் ஸ்கர்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ
Yes, see you in the next video. Bye bye.